சந்திரமுகி, ஜிகர்தண்டா XX படங்களை தொடர்ந்து அடுத்ததான் மாஸ்டர் ராகவா லாரன்ஸ், அதிகாரம், துர்கா, அவரோட தம்பி எல்வின் கூட ஒரு படம், கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பையன் சண்முக பாண்டியன் நடிக்கிற படை வீரன் படம் அப்படின்னு நாலு படங்கள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நேத்து தமிழ் புத்தாண்டு அப்படிங்கறதுனால இதோட ஸ்பெஷலா அடுத்து அவர் நடிக்க போற ரெண்டு படங்களோட அப்டேட் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட், லோகேஷ் கனகராஜோட ப்ரொடக்ஷன்ல பென்ஸ் அப்படிங்கிற படத்துல நடிக்க போறாரு. இந்த படத்துக்கு கதையை லோகேஷ் கனகராஜ் எழுத போறாரு. டைரக்ஷன பாக்யராஜ் கண்ணன் பார்க்க போறாரு. பாக்யராஜ் கண்ணன் இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயனை வச்சு ரெமோ படத்தையும் கார்த்தியை வச்சு சுல்தான் படத்தையும் எடுத்திருக்காரு. இது அவரோட மூணாவது படம். ஒரு போஸ்டர் மூலமா தான் இந்த அப்டேட் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. வழக்கம் போல லோகேஷ் கனகராஜோட ஸ்டைல்ல இந்த போஸ்டரையும் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல ரத்தம் தெரிக்கிற மாதிரி இந்த போஸ்டரை மேக் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு யார் மியூசிக் பண்ணுவாங்க, படத்தோட ஷூட்டிங் எப்போ தொடங்குவாங்க அப்படிங்கறதெல்லாம் மென்ஷன் பண்ணல. மேபி அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவாங்க. ரெண்டாவது அப்டேட், வெங்கட் மோகன் டைரக்ஷன்ல ஹண்டர் படத்துல ஒர்க் பண்ண போறாரு. இதையுமே ஒரு போஸ்டர் மூலமா தான் அபிஷியல் அப்டேட் பண்ணிருக்காங்க. ஒரு வைல்டு லைஃப் அட்வென்ச்சர் படமா இந்த படத்தை எடுக்க போறாங்க. ஒரு டைகர் கேரக்டர் ஒன்னு இந்த படத்துல கொண்டு வர போறாங்க. அதை பாத்தீங்கன்னா போஸ்டர்லயும் இந்த படத்தோட டைட்டில்லையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ராகவா லாரன்ஸ் இந்த படத்துல ரெண்டு லுக்ல நடிக்க போறாரு. அதுல ஒரு லுக்ல பாத்தீங்கன்னா டயலாக் எல்லாம் கம்மியா வச்சு இன்டென்ஸ் அதிகமா வைக்க போறாங்களாம். படத்தோட ஹீரோயின் அண்ட் வில்லன் இவங்க ரெண்டு பேரையுமே பாலிவுட்ல இருந்து சூஸ் பண்ண போறதாவும் அப்டேட் பண்ணிருக்காங்க. டிஎஸ்பி மியூசிக் பண்ண படத்தோட ஷூட்டிங்க ஜூன்ல தொடங்க போறதாவும் அப்டேட் பண்ணிருக்காங்க.